Hello friends, in the video la variable types பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம edutut channel-ல நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா கீழ subscribe பட்டன் இருக்கும் அதை மறக்காம click பண்ணுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல bell notification icon இருக்கும் அதையும் click பண்ணி அதுல all அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு further notifications காட்டும் நான் videos upload பண்றப்ப நீங்களும் பார்த்து quick-ஆ learn பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோஸ்லலாம் வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் எப்படி வரும், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் மூலயமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் லிட்ரல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்டோட ஸோ அதோட டைப்ஸ் தான் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேரியபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதோடய வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதே தான் ஜஸ்ட் குவிக் ரிவ்யூ மாதிரி நான் அந்த பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சில வேல்யூஸ்லாம் நம்ம வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய லொக்கேஷனுக்கு ஒரு நேம் மாதிரி கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான் வந்து நேம்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து வேரியபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்குமே வந்து ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை கேரக்டராக இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேரியபிளும் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன வேல்யூவை ஹோல்டு பண்ணுதோ அதை பொறுத்து அதோட டேட்டா டைப் வந்து மாறும். ஸோ அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம முன்னாடியே வந்து வீடியோஸில் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஏன் வந்து அது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் எதனால் அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் இருக்குது இல்லையா, அதில் நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஸோ இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளோ பைட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சைஸ் வந்து இருக்கும். இல்லை எனக்கு லாங் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 16 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து தேவைப்படுது. இல்லை நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இன்னும் அதை விட அதிகமாக எனக்கு மெமரி பைட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மாறுபடுது இல்லையா. ஸோ இன்டீஜர் வேல்யூவா, இல்லை லாங் வேல்யூவா, இல்லை ஃப்ளோட் வேல்யூவா, இல்லை வந்து டபுள் வேல்யூவா அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணக்கூடிய வேல்யூவோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டேட்டா டைப் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது என்ன டேட்டா டைப்போ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 4 பைட்ஸ் வந்து தேவைப்படும் ஜாவாவில். ஸோ இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் அப்படின்னா வந்து -2 பவர் 4லேருந்து +2 பவர் 4 -1 வரைக்கும் இருக்கும் என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இன்டீஜரில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுமே. ஸோ அந்ததும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா டைப்பை பொறுத்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் நம்பர் இருக்குது, இன்னொரு டபுள் நம்பரோட தான் உங்களால் வந்து செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஒரு டபுள் நம்பரை கொண்டு போய் கேரக்டரோட ஏதாவது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ எல்லாமே என்ன எதை ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. வேரியபிள் மோஸ்ட்லி எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் வேல்யூவை என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து என் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறப்ப ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்பவே என்ன பண்ணுவோம்னா வேரியபிளோட சேர்த்து டேட்டா டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா டைப்பெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அதோட சைஸ் வந்து மாறும், என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறது அந்த டேட்டா டைப் தான் டிசைட் பண்ணுது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த டேட்டா டைப் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருந்தேன்னா முன்னாடி டேட்டா டைப்ஸை பற்றி நான் வந்து வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு வேரியபிள் டைப்ஸை பற்றி நான் அப்போ சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு விதமான டேட்டா டைப் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறப்ப என்ன சின்டெக்ஸ் நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டாக, லாங்காக, இன்ட்டாக, ஃப்ளோட்டாக, டபுளாக அந்த இதெல்லாம் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது தான் அந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் நேம் வந்து கொடுப்போம். ஸோ வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வெறும் வேரியபிள் நேம் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், டிக்ளரேஷன் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்டா டைப் அதுக்கப்புறம் வேரியபிள் அந்த நேம் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் செமிகோல்னு வச்சு டெர்மினேட் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து வேரியபிளுக்கு வேல்யூ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா டைப் நீங்கள் கொடுப்பீங்க, அதுக்கப்புறமாட்டிக்கு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து செமிகோலன் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது என்ன டேட்டா டைப், அது என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதோட முடிஞ்சிடும். இல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரே டேட்டா டைப் தான், ஆனால் மல்டிபிள் வேரியபிள்ஸ் நான் வந்து அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப் அப்புறம் வேரியபிள்
கமா வேரியபிள் அப்புறம் செமிகோலன் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டேட்டா டைப்பில் நீங்கள் ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸும் ஒரே டேட்டா டைப் தான், ரெண்டுக்குமே ஒரே வேல்யூஸ் கொடுக்குறதும் கொடுக்கலாம், இல்லை நான் ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒவ்வொரு விதமான வேல்யூஸ் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்டெக்ஸ். ஸோ டேட்டா டைப், அதுக்கப்புறமா நீங்கள் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ நீங்கள் இங்கே கொடுப்பீங்க தாமா, அதுக்கப்புறம் இந்த வேரியபிளோட ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லி கொடுத்து கடைசியில் செமிகோலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிப்பீங்க. ஸோ ஒரே டேட்டா டைப்பில் எத்தனை வேரியபிள்ஸ் வருதோ அத்தனை வேரியபிள்ஸை நீங்கள் கமா மூலமா செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ஸ்க்கும் பக்கத்தில் வேல்யூஸ் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் அது என்ன வேல்யூவோ நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். இன்டீஜராக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பர் கொடுப்பீங்க, ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ், பாசிட்டிவாக நெகட்டிவ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா வந்து டெசிமல் வேல்யூஸில் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ அதாவது வந்து என்னென்ன டேட்டா டைப் காமனாக இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை ஒன்று வந்து இன்டீஜர், ஒன்று வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ இன்ட் டேட்டா டைப்புக்கு தனியாகவும் ஃப்ளோட்டுக்கு தனியாகவும் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மூணு வேரியபிள்ஸ் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மூணு வேரியபிள்ஸ் அதாவது ஏபிசி அப்படிங்கிற இந்த மூணு வேரியபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பால் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வேரியபிள் டிக்ளரேஷன் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் மூணுமே. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டேட்டா டைப் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ கமா வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ செமிகோலன் சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதோடு சேர்த்து வேல்யூஸும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காமனாகவே வந்து ரெண்டு வேரியபிள்ஸுமே அட் டைமில் வேல்யூஸ் வந்து கொடுத்து இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் எதுவுமே அசைன் பண்ணல, வேரியபிள்ஸ் மட்டும் தான் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேரியபிள் டிக்ளாரும் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதுக்கு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படிங்கிற அந்த மீனிங். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டேட்டா டைப்ஸ்க்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். இல்லை நான் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பைட் டேட்டா டைப்பில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பைட் அந்த டேட்டா டைப், அதுக்கப்புறமாட்டிக்கு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அதை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு 22. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்னால நான் ஏபிசிஏ இந்த மாதிரி நான் வந்து ஷார்ட் நேமாக கொடுத்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேம் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படின்னா என்னென்னா என்ன பர்பஸ்க்கான இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் அந்த பர்பஸை தான் நீங்கள் நேமாக கொடுக்கணும் மோஸ்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம் கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் சம்னு கொடுங்க, நான் கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கவுண்ட்டுன்னு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்பஸ் என்னவோ அதுக்கேற்றாப்பில் வேரியபிள் நேம் கொடுங்க, அதான் வந்து பெட்டர், எப்போவுமே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள். ஸோ டபுள் அப்படிங்கிறது டேட்டா டைப், ஸ்பேஸ் விட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் நேம் பையன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு அந்த பையோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஒரு டபுள் டேட்டா டைப்க்கு. ஸோ பையோட வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேட்டா டைப்க்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ கேரக்டருக்கும் அப்படி தான், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் கேரக்டர் டேட்டா டைப் நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே தான் அதோட வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் அப்படிங்கிறது டேட்டா டைப், ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே அது என்ன லெட்டரோ அதை வந்து அந்த கேரக்டர் டேட்டா டைப் வேரியபிளுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். எப்போவுமே இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன சென்டென்ஸ் கொடுக்கணுமோ அந்த சென்டென்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கானே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அட் அ டைம்லேயும் மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சேம் டேட்டா டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் என்ன பண்ண முடியும்னா வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த ரெண்டையுமே வந்து நான் உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் டைப்ஸ் கான்செப்ட்லேயே நம்ம போகலை, வேரியபிளோட இம்பார்ட்டன்ஸ் தான் ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். இதில் என்னென்ன த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுட்டூட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.